ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து பால்கார ராஜுவை பற்றியான ஒரு கதை தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் முதல் தடவையாக கதை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது போன்ற கதைகள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, ஹெட்செட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெட்செட் போட்டு கேட்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் வந்து வாய்ஸ் வந்து நல்லபடியாக கேட்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கதையை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் தெளிவாக வந்து கேட்குறதுக்கு இது உதவியாக இருக்கும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்கிட்ட வந்து இது மாதிரி நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொன்னதுக்கப்புறம் நானே வந்து சரி ஓகே ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. என்ன இவங்க முதல் தடவையாக நம்மளை இப்படி வர சொல்லியிருக்காங்களே அப்படின்னதுக்கப்புறம், அப்புறம் மறுநாள் அவங்க சொன்ன இடத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு தான் சொல்லியிருந்தாங்க சாப்பிட்ற இடத்துக்கு. அப்போ போனதுக்கப்புறம் இன்றைக்கி என்னோடய பிறந்த நாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க குழந்தையும் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டை காணும். அப்போ தான் கேட்டப்போ எனக்கும் அவருக்கும் வந்து ரொம்ப வயது வந்து வித்தியாசத்தில் தாங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கிட்டத்தட்ட 20 வயசு வித்தியாசம் இருக்கும். எங்கள் வீடு ரொம்ப வறுமையான வீடு, எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை தான். ரொம்ப வறுமையாக இருக்கிறனால வேறு வழி இல்லை, நாங்கள் வந்து 4 பேர் அக்கா தங்கச்சிங்க, ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் வசதி இல்லாததுனால அப்பாவும் வேறு வழி இல்லாமல் வந்து நான் மொதல் பொண்ணுங்கிறதுனால வந்து இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் இவர் வந்து இவருக்கு வந்து என்னை வந்து ஏதோ ஒரு பேருக்கு தான் இவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஏதோ வந்து அவருக்கும் வயதாச்சு, அதனால் வந்து ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஒரு வாரிசு இருக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒரு ஆசை பாசமாகவே இருக்க மாட்டாருங்க. எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டையாக தாங்க இருக்கும். அதனால தான் நீங்கள் என்கிட்ட வந்து நல்லா பாசமாக பேசினோன்னே நான் அவங்க ஓரளவு நல்லா ஒரு இதாக பேசினேன். நீங்கள் கூட நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, என்னடா அவங்க திடீர்னு இப்படி பேசுகிறாங்கன்னு கூட நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ எங்கே, அவர் வந்து ஊருக்கு போயிட்டாருங்க, ஒரு வாரம் லீவில் போயிருக்காரு. அவங்க அக்காலாம் இருக்குது, அதையெல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் சொன்னேன் நானும் வரேன்னு சொன்னதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க மேலே இன்னுமே வந்து ஒரு இறக்கம் ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து வெளியிலலாம் வந்து பார்க்குக்கெல்லாம் போனோம். எனக்கு என்னமோ அவங்க கூட இருந்தது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பார்க்க ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அன்னையிலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு இதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. எங்கே இருக்கேன்னு கேட்டதுக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நான் வேலை பார்க்குற வீடு அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 10-15 வீடு தள்ளி இருக்குங்க, நான் சொல்கிறேன் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் வரேன், ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்புறம் மறுநாள் எனக்கு வந்து அவங்கக்கிட்ட நான் வரலன்னு சொன்னாலும் மனசு ஃபுல்லாக வந்து அவங்களோட வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிறதையெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்து தான் நான் சிலப்போ தூங்குவேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ வந்து சரின்ட்டு மறுநாள் வந்து அவங்க சொன்னதுக்கு முன்னாடியே நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டோம். அப்போ தான் நான் சொன்னேன் இது மாதிரி எனக்கும் உங்களை பிடிச்சிருந்துச்சு, ஆனால் நீங்கள் கல்யாணம் ஆனவங்கன்னா எனக்கு தெரியாது, எனக்கும் உங்ககிட்ட முதல் முறையாக பேசினப்போ ஒரு மாதிரி ஈர்ப்பாக இருந்துச்சு, உங்களை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தீங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், உண்மையிலே நான் அழகாக இருந்தனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமாம், உங்கள் அழகுக்கு என்னங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, நீங்கள் பேசுகிறது, அது நீங்கள் சிரிக்கிறப்போ உங்கள் கன்னத்தில் வந்து லைட்டாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு அழகாக இருக்குங்க, அதை நான் வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இந்த அளவுக்கு என்னை வந்து ரொம்ப பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்படி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களும் சொன்னாங்க, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, அதாவது நான் எதிர்பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒரு ஆசைப்பட்ட ஒரு கணவர் வந்து உங்களை மாதிரி தான் இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து நல்லபடியாக வந்து பேசிகிட்டு இருந்தது நினச்சது மாதிரியே வந்து எல்லா விஷயங்களும் நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக போணுச்சு அந்த நாள், நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப சந்தோஷமாக போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்படியே வந்து ஒரு வாரம் அந்த மாதிரி 10 நாளைக்கு ஒருக்க வந்து ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கிறது உண்டு. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி இருக்கிறோங்கிறது அவரோட கணவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்கள வேலைக்கு வர சொல்லலை. என்னையும் வந்து கூப்பிட்டு ஒரு நாள் வந்து பேசினார். இது மாதிரி மனைவி பண்ணுறது தவறான விஷயம்,
அதனால் வந்து நீங்கள் ஒதுங்கிடுங்க, இது வந்து பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும், ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்கிட்ட ஒரு மாதிரி பேசினார். அதுலேருந்து எனக்கும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது அவர் இந்தளவுக்கு வந்து பேசுகிறவங்கிறப்போ நம்ம திருப்பி போய் அவங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அன்னையிலேருந்து என் மனசை மாற்றிக்க ஆரம்பித்தேன். மாற்றிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்லேயும் எனக்கு வந்து பொண்ணு பார்த்தாங்க, சொந்தக்கார பொண்ணு தான், எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துலேயே ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணோட தான் எனக்கு கல்யாணம் ஆணுச்சு. கல்யாணத்துக்கெல்லாம் கூட வந்து அவருக்கு பத்திரிகைலாம் கொடுத்துருந்தேன், அவர் மட்டும் வந்திருந்தார். அப்போ வந்து நான் வந்து என்னை மன்னிச்சிருங்க, இது மாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்து சொன்னீங்க, எனக்கு மனசு கவலையாக இருந்துச்சு அதனால தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவரும் வந்து என்கிட்ட நல்ல முறையில் இப்போ பேசுவார். அவங்க பொண்டாட்டி வந்து இப்போ வேலைக்கெல்லாம் அனுப்புறதில்ல, வீட்டில் மட்டும்தான் இருக்கிறா, டைலரிங் கற்றுக்க சொல்லியிருக்கிறேன், வீட்டிலேருந்தே பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், ஏன்னா வெளியில் தெருவ போகிறப்ப அதனால தான் இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ஏதோ ஓரளவு எனக்கு நான் நினச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக கிடச்சாங்க. அவங்களுக்கும் எனக்கு இப்போ வந்து ஒரு பையன் பிறந்திருக்கான், நல்லபடியாக சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து நாங்கள் என் பழைய வீட்டில் வந்து அதை இடிச்சிட்டு புது வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் கதையை லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வர கதைகளையும் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.